ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு போர்ட்டல் அகாடமி சேனல். நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது சிம்லி, மெட்டாஃபா, அலிட்ரேஷன், பர்சோனிஃபிகேஷன், ரெப்பிட்டேஷன், அனஃபெரா நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அசோனன்ஸ், கான்சனன்ஸ் அண்ட் ரெஃப்ரெயின் பார்க்க போகிறோம். ஸோ மூணுமே சிம்லராக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அசோனன்ஸ், the same vowel sound repeats within a group of words is called assonance. அதாவது vowel sounds வந்துட்டு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாலே அது அசனன்ஸ். இதுவும் அலிட்ரேஷனும் சிமிலராக இருக்கும். அலிட்ரேஷனில் வந்துட்டு கான்சனன்ஸ் சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேறஸ் அசனன்ஸில் வந்துட்டு வவுல் சவுண்ட், அதாவது AEIOU இது வந்துட்டு ரிப்பீட் ஆகி வருது அப்படின்னாலே இது அசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட் அண்ட் ரசில் கோ அண்ட் மோத் லான். இதில் வந்துட்டு வவுல் சவுண்ட் ரிப்பீட் ஆகி வருது, ஸோ அதனால் இது அசோனன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்சனன்ட். ஸோ த சேம் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட்ஸ் விதின் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வருது அப்படின்னாலே அது கான்சனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுவும் அலிட்ரேஷனும் ரொம்ப சிமிலராக இருக்கும். அலிட்ரேஷனில் வந்துட்டு கான்சனன்ட் சவுண்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வந்திருக்கும், வேறஸ் கான்சனன்ஸில் வந்துட்டு மிடில் ஓர் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வரனால இது கான்சனன்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு டெஃபினேஷனாக பார்க்கும்போது, ரெப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் விதின் ஓர் அட் தி எண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் கான்சனன்ஸ். ஸோ வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோலி ஃபிளிட்டிங் பை. ஸோ இதில் கான்சனன்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வரனால இது கான்சனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது வந்துட்டு, ஸோ ஹீ வோவ் அ சப்டில் வெப் இன் அ லிட்டில் கார்னர்ஸ் லை. இதுலேயும் வந்துட்டு கான்சனன்ட் ரிப்பீட் ஆகி வரனால இதை நம்ம கான்சனன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரெஃப்ரெயினாக பார்க்க போகிறோம். ரெஃப்ரெயினில் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் இல்லாட்டா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு ரெகுலர் இன்டர்வலில் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வர்றது அப்படின்னா அது ரெஃப்ரெயின். ஸோ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டான்ஸாலேயும் ஃபர்ஸ்ட் இல்லாட்டா லாஸ்ட்டு லைன் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வர்றது அப்படின்னா அது ஈஸியாக நம்ம ரெஃப்ரெயின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது, வால்ட் விட்மன் எழுதுன ஓ கேப்டன் மை கேப்டனில் வந்துட்டு ஸ்டான்ஸா வாய்ஸில் வந்துட்டு ஓ கேப்டன் மை கேப்டன் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வந்துருக்கும். அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம ரெஃப்ரெயின் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.